புதிய உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த வாரம் வெளியிடப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவிக்கின்றார். அதன் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அத்துடன் அமகம்பு மற்றும் நுரலியா தொடர்பில் 6 பிரதேச சபைகளாக பிரித்து அது குறித்த தமிழ் மற்றும் சிங்கள அரசியல் கட்சிகளோடு இணக்கப்பாடொன்றை எட்டியுள்ளனர். இதன் பிரகாரம் புதிய உள்ளூராட்சி மன்றத்தை நிறுவுவதற்கான வர்த்தமானிய அறிவித்தலை வெளியிட முடியும்.